ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வந்து ஒரு ரிட்டையரிங் ரூமை வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, சென்னை எக்மோர்லேருந்து தூத்துக்குடி பேர்ல் சிட்டி எக்ஸ்பிரஸ் வந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்ன ட்ராவல் விளாகா கிடையாது, இல்லை இந்த ட்ராவல் விளாக் கிடையாது, இது ஒரு ரிவ்யூ விளாகா பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரயில்வேஸில் ரிட்டையரிங் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது, அது எத்தனை பேர் தெரியும்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அதை பற்றின ஒரு சின்ன எக்ஸ்ப்ளோரிங் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். எல்லா ஸ்டேஷன்லையும் நான் நிறைய ஸ்டேஷனில் கேள்விப்பட்டிருக்கேன், பட் நம்ம இந்த தூத்துக்குடி ஸ்டேஷன்லேயும் அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. வாங்க அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குது, அதில் என்ன ப்ரொசீஜரு, என்ன என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரிட்டையரிங் ரூம் நோக்கி போவோம், வாங்க. லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இதை காட்டியிருப்பேன், வெல்கம் டு பேர்ல் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு எம்பளம் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. சரி வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போவோம், அண்ட் நம்ம ரிட்டையரிங் ரூமுக்குள்ளே போவோம். ரிட்டையரிங் ரூமுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேஷன் மாஸ்டரை வந்து மீட் பண்ணோம். அவர் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் தருவார், இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் தனியாக ஒருத்தருக்கு ஒவ்வொரு ஃபார்ம் தருவாங்க, இதை ஃபில்லப் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துடணும். அந்த ஃபார்மை கொண்டு வந்து இந்த புக்கிங் ஆஃபீஸில் கொடுக்கணும். அங்கே உள்ளே இருக்கிற ஸ்டாஃபு அந்த ஃபார்மை வாங்கி டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணிவிட்டு டார்மெட்ரிக்கான டிக்கெட்டை தருவாங்க. இதுதான் மக்களே தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷனோடைய என்ட்ரன்ஸ். அப்படியே வாங்க ரிட்டையரிங் உள்ளே ஒரு உள்ளே போயிட்டு ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் வழியாக போகணும். சரி வாங்க போகலாம். இது ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம், நம்மளோட பேர்ல் சிட்டி எக்ஸ்பிரஸ் நிற்கிது. அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம ரைட்டில் போகணும், அதே ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே பிளாட்ஃபார்ம் நோக்கி போய்கிட்டே இருக்கலாம். ஏண்டா இதெல்லாம் உனக்கே ஆபரா இல்லையா, என்ன தர பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு காட்டாதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்கோசம் தான் பண்ணுறோம், இது நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பண்ணுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா வெயிட்டிங் ஹால் இருக்கும், இது வந்து எல்லா பேசஞ்சர்ஸ்க்கான வெயிட்டிங் ஹால், அதுவும் காமிச்சிடுறோம் எப்படி இருக்குன்னு. பாத்ரூம் ஃபெசிலிட்டியோட ஒரு சின்ன வெயிட்டிங் ஹால். நம்ம வந்து அந்த வெயிட்டிங் ஹாலையும் தாண்டி, ஸோ மக்களே நான் உங்களுக்கு முன்னாடியே காட்டியிருப்பேன், இதுதான் பார்த்தீங்கன்னா டார்மெண்ட்ரி, இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, டார்மெண்ட்ரி. டோர்மெண்ட்ரி அவைலபிள் ருபீஸ் 150 ஃபார் 12 hours, 25% அடிஷ்னல் ஃபார் கன்சியூஷன், ப்ளீஸ் கான்டாக்ட் டியூட்டி ஸ்டேஷன் மாஸ்டர். அப்படியே மேலே போனால் தான் நம்மளோட ரூமு. சரி வாங்க மேலே போய் பார்ப்போம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிட்டையரிங் ரூம் உள்ளே வந்தாச்சு, இதுதான் பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க டார்மெண்ட்ரின்னு சொல்லிட்டு. அப்படியே வாங்க உள்ளே போவோம். மொத்தம் இதில் பார்த்திங்கன்னா 8 கம்பார்ட்மெண்ட், அதாவது 8 டார்மெண்ட்ரிஸ் இருக்குது. நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 1 நம்பர் ரூமு எடுத்தவொடனே சின்னதாக தான், சின்னதாக ஒரு பெட்டு பில்லோ எல்லாம் வாஷ் பண்ணி தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு விண்டோஸ்லாம் கூட இருக்குது, ஒரு ஃபேனு சுவிட்ச் போட்டால் ஃபேனு ஓகே, அண்ட் லைட்டு அண்டு கீ பார்த்திங்கன்னா அவங்களே தான் கொடுப்பாங்க. ஏன்டா கீலாம் அவங்க தான் கொடுப்பாங்க, அப்புறம் நீயா கொடுப்ப, என்னடா புதுசு புதுசாக கதை விட்டுட்டுருக்குற அப்படின்லாம் கேட்காதீங்க. கீஸு
எல்லாமே அவங்களே கொடுப்பாங்க. ஒரு சில டார்மெண்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா நம்மளே எடுத்துக்கோ, நான் நீங்கள் பூட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே அப்படி கிடையாது, இங்கே அவங்களே வந்து கீ ஃபெசிலிட்டிஸ்லாம் அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாய்லெட்டு அண்டு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. இது வாஷ் பேஷின் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ப்ரெஷ் பண்ணுனாலோ ஃபேஸ் வாஷ் பண்ணுனாலோ நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா பாத்ரூமு, தண்ணி தண்ணிலாம் எல்லாத்தையும் பண்ணணும். அதுதான் வருது. ஷவரும் இருக்குது உங்களுக்கு. அண்ட் டாய்லெட் உங்களுக்கு இந்தியன் கிளாஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. அப்புறம் வெஸ்டர்னும் உங்களுக்கு இருக்குது. ஸோ நம்ம டார்மிட்ரி புக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெயின் டிக்கெட் மாதிரி கொடுத்துட்றாங்க. நம்ம கவுண்டரில் வந்து அன்ரிசர்வ் டிக்கெட்லாம் எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. ரிட்டையரிங் ரூம்னு மென்ஷன் பண்ணி நம்ம நேம்லாம் மென்ஷன் பண்ணி எந்த டேட்லேருந்து எந்த டே வரைக்கும் டைமிங்லாம் மென்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க. உள்ளே என்ட்ரு ஆகும்போது சைடில் ஒரு பால்கனி மாதிரி காமிச்சல்ல, அது வந்து அப்படியே மாடி, இந்த பில்டிங்க்கு மேலே இருக்கிற மாடி. ஒன்றும் பெருசாக தெரியாது. இங்கே வந்தால் அந்த ஓல்டு திங்ஸ் எல்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் அப்படியே ஃபுல்லாக மரம் வியூவை மறைச்சிரும். இந்த பக்கம் ஸ்டேஷனோட ஷெல்டரு ஃபுல்லாக மறைச்சிரும். கொஞ்சம் இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ புது பில்டிங்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. மேபி டார்மிட்ரி, இப்போ வெறும் டார்மிட்ரி தான் இருக்குது. ரிட்டையரிங் ரூம்ஸில் மேபி ஃப்யூச்சரில் ரூம்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா புது பில்டிங்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. அண்ட் அப்புறம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சு, சூப்பராக இருக்குது அந்த டவரு. அது கண்டிப்பாக சர்ச்சு தான், ஜீசஸ் சிம்பிளோடு இருக்குது. ஓகே, அவ்வளோதான் வியூ பாயிண்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டெல் தென் பாய் ஃப்ரம் தாமோதரன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரிவ்யூவில் மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய் பாய்.